நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பலன்னு காலையிலே பொழுது விடிகிற நேரம், ராஜாவோட காரு காரைக்காலை தாண்டி திருமலராயன் பட்டணம் அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் தானே சுந்தரேசம் ஊர் பேர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஞாபகம் இருக்குது நிறவின்னு சொல்லி சொன்னானுச்சு. காரை நிறுத்தி நம்ம யார்கிட்டயா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காரை நிப்பாட்டிட்டு, ஏங்க இங்கே நிறவின்னு ஏதாவது ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது, ரைட்டில் ரோடு போகுது பாருங்கள், அந்த வழியே போனால் நிறவி தான் அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சி விட்டுறாரு. இவனும் ரைட் சைடில் திருப்பி காரை போய் வழி அனுப்பிச்சு போயிட்டுருக்கான். வளைஞ்சிலிஞ்சி அந்த ரோடு போகுது. இப்போது அந்த பாதை முடிகிற இடத்துல சட்டுன்னு அந்த ஊர் தென்படுது. ஆலமரத்தை சுற்றி கடை, டீ கடை, முடிவெட்டுற கடை, பெட்டி கடை, ரொம்ப சின்ன ஊர், இன்னும் பெருசாக ஆகவே இல்லை. டீ கடையில் டீ வாங்கி பலகையில் உக்காந்து குடிக்கிறான் சூடாக. தொண்டையில் இறங்கும் போது ரொம்ப இதமாக இருக்குது ராஜாவுக்கு. வேறு ஏதாவது வேணுமா சார், சூடாக இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற மாதிரி தெரியுது, கலப்பாருக்கீங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்குறாரு. வேணாம், டீ மட்டும் போதும், காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பஞ்சாபேச கேச ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி டீ கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் டீ ஆத்தரத்தை நிப்பாட்டிட்டு அவனையே ஏறுத்து பார்க்குறாரு. அப்போ ராஜாவை முகத்தை பார்த்துட்டு, ஓ நீங்கள் அவங்க ஆளுங்களா, துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா, துஷ்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதான் வந்து ஈமச்சடங்குக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதை ஐயர் பாஷையில் வந்து துஷ்டின்னு சொல்லுவாங்களாட்டுக்கு. ஆமாம் ஐயரை, நேற்று ராத்திரி வந்து அந்த ஐயர் வந்து இறந்து போயிட்டாரு, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. பாவம் அவர் பையன் என்ன வரலன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை கூட எடுக்காமல். சரி போங்க, இதேமாரி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் உங்களை மாரியே வந்து நான் அட்ரஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதான் அந்தாண்ட தெக்கால சிவங்கோயில் தெரியுதுல, அதை ஒட்டி ஒரு தெருவு போவோம், அதுலேயே கடைசி வீடு தான், பார்த்தாலே தெரியும் சாவு வீடாச்சே, சணெல்லாம் நிற்கும், அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் பக்கடம் ஆகிடுச்சு ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பழைய வீடு தான் போய் நேராக போய் பார்க்குறான். எல்லாம் அங்கே ஜனங்கள்லாம் கூடி போய் நிற்கிறாங்க. இத்து போன தூணு சுவர் மழைக்கு இடிஞ்சு விழுந்துறதுக்கு மாதிரி வந்து தெரியுது அந்த ஓட்டு வீடு. வாசப்படி தின்ன எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் 7-8 பேர் வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தள்ளி வந்து ஒரு டிவி சுட்டி வண்டி நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைகடகாரத்தை பார்த்தபடி ரொம்ப முகத்தோடலாம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரிகள் நிறைய பேர் அவர்கிட்ட நின்றுக்கிட்டு பையன் எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, பணத்தை எப்படா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காரில் வந்து ராஜா இறங்குறாப்புல அந்த வீட்டுக்கிட்ட, எல்லோரும் காரையே பார்க்குறாங்க யாரா வந்து இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் சுந்தரேசனோட நண்பன், என் பேர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏப்பா நீ வந்துட்ட, சுந்தரேசன் எங்க, அவன் வரலையாப்பா, எவ்வளோ நேரம் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, தந்தி கொடுத்து விட்டோமே, அந்த தந்தியை பார்த்துட்டு வரவே இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. என்னடா சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ரகசியத்தையும் தன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு, சரி அவன் என்ன வரலைங்க, நீங்கள் கொடுத்தமிச்சு விட்ட தந்தி வந்து அவன் கைக்கே போனால் தானே வந்து அவன் வர்றதுக்கு, அவன் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான், அது ஒரு சின்ன கிராமம், அந்த இடத்துல போய்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, அதனால் அவன் வர்றதுக்கு லேட்டாகும். சரி நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குறேன், அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் இருந்த எல்லாத்தையும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரேசனோட அம்மா நம்ம ராஜாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடி கொல்லப்புறமா போகிறாங்க. அங்கே போனால் சரி சகதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவங்ககிட்ட, ஏப்பா அவனுக்கு என்ன தான் ஆச்சு, என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல, அவன் எப்போ தான் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம சுந்தரேசனோட அம்மா. இப்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு வந்து தெரியல. ஏம்மா நான் வெளியில் சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன், சுந்தரேசனுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்ட தந்தி வந்து கிடைக்கல, ஏன்னா நீங்கள் அனுப்பிச்சி விட்ட தந்தி வந்து இப்போ நான் வேலை செஞ்சிகிட்ருக்கிற ஆஃபீஸுக்கு தான் வந்தது, அதனால் நான் தான் அந்த தந்தியை வந்து சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வாங்கி படித்தேன். நான் இப்போ சுந்தரேசனுக்கு தகவல் சொல்லிட்டேன், அவன் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, உடனே வந்து என்னப்பா நான் திருப்பி வந்து அவனுக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அப்புறம் எப்படி அவன் வருவான்னு சொல்லி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைம்மா, நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜா சொல்கிறான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா போப்பா அவன் வந்தால் தான் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நாங்களே காத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க அப்பா எப்படி செத்தார்னு உனக்கு தெரியுமாப்பா, ரொம்ப சங்கடமாக இருக்குதுப்பா எனக்கு இதை சொல்கிறதுக்கு,
ரொம்ப கடன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பசி பட்டினி கடன் தொல்லை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு தான் பத்தாததுக்கு அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாத பாருவது பணங்காசு கொஞ்சம் இல்லாத பேருவது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்ப்பா அவர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ சுந்தரேசன் வந்தால் தான் அவன்தான் வந்து இந்த சடங்கு எல்லாத்தையும் செய்யணும், அதுக்கு கூட வந்து காசு இல்லை கொல்லி வைக்கிறதுக்கு கூட, நான் எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட சாப்பிட்டு ரெண்டு நாளாகுதுப்பா, அழகூட தெம்பு இல்லாமல் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது நம்ம ராஜாவுக்கு இதை கேட்கும்போது. என்னடா சொல்கிறது, அங்கே நடந்ததை சொல்கிறதா இங்கே நடந்ததை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாகவே இருக்குது. இப்போது கல்யாணியோட கையை பிடிச்சிக்கிட்டான், அதாவது வந்து சுந்தரேசனோட அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லவே சங்கடமாக இருக்குப்பா, இப்போது மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில் ஒத்த பைசா கிடையாது. அப்போது கல்யாணி அம்மாவை வந்து பார்த்துட்டு, கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன், மாமாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் குறையில்லாமல் செஞ்சிடலாம், எத்தனை செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நடக்க வேண்டிய காரியம் தான் முக்கியம், சுந்தரேசனுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அம்மாவை வந்து அப்படியே படித்தாங்களா கூட்டிகிட்டு வந்து வெளியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, சேர்றா அவன் பையன் வரமாட்டான் நாட்டுக்கு, ஆக வேண்டியதை பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறவங்களாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அங்கே பஞ்சாப கேஸ் ஐயர் வந்து சுடுகாடு நோக்கி பயணம் செய்கிறாரு, அதாவது வந்து அவருடைய பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே அவங்களோட சாஸ்திரி முறைகளில் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து பண்ணி அங்கே வந்து செய்ய வேண்டிய சடங்கு என்னன்னு சொல்லி கேட்டு அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அங்கேயே வந்து முடிஞ்சிடுது. அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தியை வந்து சேகரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பத்து நாள் காரியம், மொதல் நாளே வந்து பணம் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் செய்ய சொல்கிறான் நம்ம ராஜா. பத்தாம் நாள் அப்புறம் ஒன்றரை சவண்டி சுபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பணத்தை வந்து செலவழிக்கிறான். பக்கத்து டவுனில் காரைக்கால் லாட்ஜில் போய் இவன் போய் தங்கிடுறான். தினமும் நைட்டு வந்து மறுநாள் சடங்குக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வந்து போயிடுறான். எல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ தங்கியிருந்து கொஞ்சக்காரன் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கிளம்பி ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணம் வீட்டில் தனியாக தான் வந்து உட்காந்துருக்காங்க. என்னம்மா எல்லாம் குறை இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கல்யாணி அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தான் ராஜா. இப்போது கல்யாணி அம்மா கண் கலங்கி போய் என் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலப்பா, நீ யார் எவரோ சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு வரைய சொல்கிற, கையிலையும் என்கிட்ட காசு இல்லை, தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச, ஒருவா தண்ணி கூட நீங்கள் குடிக்கலையப்பா, கதிரேசன் வந்திருந்தால் கூட இப்படி செஞ்சுருப்பானான்னு சொல்லிட்டு தெரில, நல்லா இருப்பட குழந்தை பகவான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்சம் ராஜாவுக்கு சந்தோஷம். நானும் உங்கள் பிள்ளை தாம்மா, அவன் இடத்துல இருந்து என்ன செய்ய வந்து உரிமை இருக்கோ எனக்கு அந்த உரிமை இல்லையா, அது இருக்கட்டும், மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா? ஆமாப்பா, நான் கூட அதை தான் நினச்சேன், இனிமேல் இங்கே இருந்து எனக்கு என்ன ஆக போகுது, சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்கள் வீட்லேயே ஒரு வாரமாக ஒண்டிக்கிறேன். என் வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெளியிறான் ராஜா. கொஞ்ச நாள் தானேப்பா, அதுக்கப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடுத்துட்டு உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ப்பா, அப்பளம் விடுவேன், வடாம் போடுவேன், சென்னையில் இது மாதிரி நல்லா செஞ்சு சம்பாதிக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க, முடிஞ்சளவுக்கு உனக்கு உதவியாக இருப்பேன்ப்பா. உங்கள் பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கள் ஏமா கஷ்டப்படணும், அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சிட்றேன். ஹோம்னா ஆசிரமம் தானேப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அநாத ஆசிரமம் இல்லைம்மா, வசதியானவங்க கூட வீட்டில் தான் பார்த்துக்க முடியாமல் பெரியவங்கள அங்கே தான் போய் சேர்ப்பாங்க, மாதம் மாதம் பணம் கட்டிடுவேன், உங்களுக்காக தனி ரூமு ஃபோனு அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும், சுட சுட சாப்பாடு, வேலை வேலைக்கு உங்கள் ரூம் தேடி வரும், அங்கேயே கோயில் பிரார்த்தனை ஹாலு பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும், வார வாரம் மெடிக்கல் செக்கப்பு உண்டு, அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கும் ஏற்பாடு செஞ்சிடறேன், ஹோம்லேயே உங்களை பத்திரமாக வந்து காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேப்பா, உங்களுக்கு அந்த கவலை வேண்டாமா, அது என் பொறுப்பு, ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு, இதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு என்ன உனக்கு கைமாறு செய்ய போகிறேனே தெரியலப்பா, சுந்தரேசன் வந்ததும் உன்னை பற்றி சொல்லணும், அவன் எப்பப்பா வருவான், ரெண்டு மூணு மாதம் ஆகிடுமா, அது சொல்ல முடியாதுமா, அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஏஞ்சி வெளியில் வரான் ராஜா. இப்போது அந்த கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் இப்போ அந்த எல்லாம் வந்து பிடிச்சி போயிடுச்சு, அந்த ஆசிரமம் வந்து பிடிச்சி போயிடுச்சு, அங்கே கூட்டிகிட்டு போனவுடனே எல்லா வசதியோடு இருக்குவோம், கூடமாக வந்து பேசி அவங்க பக்கத்தில் இருக்கிற பாட்டிங்களாம் என்னம்மா என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்க பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே காசிக்கு போய் வர குரூப்பாக பயணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்றான். பிடிச்சிருக்கம்மான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் இங்கே தங்கிக்கிறேன், ஏமாவும் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக ரொம்ப மெனக்கிற, என்னால் பதிலுக்கு மனசார வாழ்த்து தான்ப்பா முடியும், நீ நல்லா இருப்படா கண்ணா, உங்கள் அப்பா அம்மா உன்னை கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு பிள்ளை பெற்றுருக்காங்களே, எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்படா, ராஜாவோட தலையை தொட்டு வாழ்த்துறாங்க கல்யாணி அம்மா. அவசரமாக கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ராஜா, சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு வரேன் அப்படின்னு
சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது அங்கே மேனேஜர் உட்காந்துருக்காரு. பெரிய லெட்ஜர் புச்சகத்தை விரித்து பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணி அம்மா, வயசு 70, கணவர் பஞ்சாபை சேர் ஐயர், இப்போ அவர் உயிரோடு இல்லை, ஒரே மகன் சுந்தரேசன், அவனும் செத்து போயிட்டான். அப்போ நீங்கள் யார் சார், உறவினரா இல்லை நண்பரா? ரெண்டுமே இல்லை. பார்க்க போனால் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள யார் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். அப்போ மேனேஜர் நிமிந்து பார்க்குறாரு. அப்போ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து சேர்க்குற, மாதம் மாதம் பணம் வரையே கட்டணுமேச்சு, என்ன சார் நீங்கள் வந்து இதை செய்யணும் அப்படிங்கும்போது, கடன் சார், நன்றி கடன் அப்படிங்கும்போது, புரியலையே சொல்கிறேன் சார், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸில் இருக்கும்போது நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவோட கடத்தருக்கும் வந்திருந்தோம். காரோட கதவை திறந்துட்டு எங்கள் அம்மா 2 அடி தான் வச்சுருப்பாங்க. அப்போது ஒருத்தன் பைக்கில் வேகமாக சீறிக்கிட்டு வந்தான், நான் பாதிரி போய் உறஞ்சே நின்றுட்டேன். அப்போ அந்த வழியாக போன ஒரு இளைஞன் ஒருத்தன் மின்னல் மாதிரி பாஞ்சு எங்கள் அம்மாவை பின்னால் தள்ளி விட்டான். பைக் வேகமாக கடந்து போயிடுச்சு. எல்லாம் சில நொடியிலேயே நடந்துச்சு. எங்கள் அம்மா நூல் இலையில் உயிர் பழைச்சு நான் வந்து உணரவே இல்லை. செத்துப்படுவாங்க கூட நினச்சேன் நான். எனக்கு சில நொடியில் ஆயிடுச்சு. நானும் என் மனைவியும் கீழே விழுந்தப்போ எங்கள் அம்மா எழுப்பி உக்கார வச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளைஞனை பற்றி நினச்சே வந்துச்சு. அவனை போய் பார்த்தா அவன் எங்கள் அம்மா இப்போ உயிரோட இருக்காங்களான்னு சொல்லிட்டு பதறினாங்க. எங்கள் அம்மா அவனை தள்ளி விட்டுட்டு காப்பாற்றினாங்க. அந்த இளைஞன் தட்டு தடுமாறி ரோட்டில் விழுந்து மயங்கி கிடக்கிறான். ரோட்டில் இருந்தால் கூரான கல் பின்மண்டையிலே குத்தனதில் ரத்தம் ஏராளமாக வெளியே போயிடுச்சு. அப்படியே அவனை தூக்கி காரில் போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம். மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்பத்திற்காக காத்திருந்தோம். 2 மணி நேரம் கழித்து கண் விழித்தான். மெதுவாக திக்கி திக்கி அவனை அவனை பற்றி சொன்னான். என் பேர் சுந்தரேசன், அப்பா பஞ்சாப் ஐயர், எங்கள் அம்மா பேர் கல்யாணி அம்மா, ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்தில் நிறைவியில் வந்து இருக்கிறாங்க. நிறைவின்றது ஒரு கிராமம், ரொம்ப கஷ்டப்பட குடும்பம். சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலை தான், அதுவும் இப்போ வேலை போயிடுச்சு, வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன், நல்லபடியாக பொழைச்சி எழுந்திரிப்பா, அப்புறம் உனக்கு நானே வந்து நல்ல வேலை வாங்கித்தரேன். எங்கள் அம்மாவை நீ காப்பாற்றிருக்க, அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவனோட கண் வந்து கலங்கிட்டு கும்பிடுத்தான். கையெடுத்து கும்பிட்டு டாக்டர்கிட்ட அவனை நல்லா கவனிக்க படி நான் சொல்லிட்டு மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தையும் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். ரைட்டு 10 மணி இருக்கும், ஒரு ஃபோன் வந்துச்சு. தலையில் குத்தின கல் ஆயமாக குத்துனதால மூளை பாதிச்சு ரத்த குழாய் வெடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்றது சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவை போய் காப்பாற்ற போய் அவன் உயிர் வந்து தியாகம் செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சங்கடமாக போச்சு. எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லி புலம்புனாங்க. உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோடு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை வந்து போக சொன்னாங்க. நானும் ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி காரில் பொழுது விடிய விடிய அவங்க ஊருக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடக்கிறாரு. அங்கே அந்த வருத்தம் வந்து சூழ்நிலையில் என் மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதனால் சுந்தரேசன் செத்ததை அவங்க அம்மா கிட்டே சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் நானே செலவழித்து செய்ய சொன்னேன். அவன் வேலை விஷயமாக வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஹோம்லேயே சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ரொம்ப மேலாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்து ரொம்ப சிலையாக உறைஞ்சி போயிருக்கிறாரு. ஐயோ, பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதாப்பா அப்போது அப்படிங்கிறது தெரியாது சார். அவங்க அங்கே நிறைவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் வந்து ஃபோன் செஞ்சு விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதி கடனை வந்து செய்ய சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருந்த செய்தி தெரிய வேண்டாம் சார். ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி சமாளிச்சிட்றேன். இனி அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து காப்பாற்றுறது என் பொறுப்பு. மேனேஜர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. எப்பா நீ ரொம்ப பெரிய மனசுப்பா உனக்கு சார். நீங்கள் வந்து எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு அம்மாவை தத்தெடுக்கிறது ஒரு பெரிய மனசு வராது சார் யாருக்குமே. இதில் உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதுங்க, நீங்கள் 1000ல் ஒருத்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு. இப்போது ராஜா வந்து அதில் எழுதுகிறான். அந்த மேனேஜர் அதை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. என்ன சார், உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க, நீங்கள் முஸ்லீமா போ? ஆமாம், அதனால் என்ன, நீங்கள் முஸ்லீம், அவங்க இந்து பிராமின், நீங்கள் எப்படி சார் அவங்கள அம்மான்னு சொல்லி அப்போ வந்து தடுக்கிறார். சார் நிறுத்துங்க, முதல்ல அன்னைக்கு புயல் மாதிரி வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றினால சுந்தரேசன், அப்போ அவன் எங்கள் அம்மா என்ன மதம், ஜாதின்னு என்ன ஜாதின்னு பார்த்துக்கிட்டு ஓடி வந்து காப்பாற்றினான். ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும்தானே அவனை ஓடி வர வச்சுது. நர்சிங் ஹோமில் கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு தான். அவங்களுக்கு அடி ஒன்றும் படலையேன்னு தான் கேட்டான். அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும்? உலகத்திலே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாது சார். அதுக்கு ஒரே அர்த்தம் அன்பு தான் சார். எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்க, கடைசி வர அவனோட அம்மாவை பார்த்துக்கிறது தான் சார். வர்றேன் சார், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. சிரித்தபடி வெளியேறினான் ராஜா. கை கூப்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.